கொல்கத்தாவில் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தொழிற்சாலையை மூடுவதாக பிரபல பிஸ்கெட் நிறுவனமான பிரிட்டானியா அறிவித்துள்ளது ட்ரீட் மற்றும் குட் டே போன்ற பிரபலமான பிஸ்கெட் தயாரிப்பாளர்களான பிரிட்டானியா நிறுவனம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கொல்கத்தாவின் தாரதாலா பகுதியில் புதிய தொழிற்சாலையை தொடங்கியது இந்தியாவில் இரண்டாவது உற்பத்தி அலகுகளில் ஒன்றாகவும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ள இந்த ஆலை மூலம் ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டு வந்தது இந்த நிலையில் கொல்கத்தாவில் உள்ள பழைய ஆலையை மூடுவதாக பிரிட்டானியா நிறுவனம் அறிவித்துள்ளது மும்பை மற்றும் சென்னையில் உள்ள பிரிட்டானியாவின் பழைய தொழிற்சாலைகள் சமீபத்தில் மூடப்பட்டதைத் தொடர்ந்து கொல்கத்தாவிலும் பழைய தொழிற்சாலையை மூடுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இங்கு பணியாற்றும் நூற்றி ஐம்பது தொழிலாளர்களும் விருப்ப ஓய்வை ஏற்றுக்கொண்டனர் பிரிட்டானியா நிறுவனத்தின் இந்த முடிவு நகரத்தின் பொருளாதார நிலப்பரப்பை பாதிப்பது மட்டுமின்றி நிறுவனத்தை நம்பியுள்ள ஏராளமான தொழிலாளர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டானியா நிறுவன ஆலை மூடப்படும் விவகாரத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க